ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புடவை ஓரடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். புடவை ஓரடிக்கிறதுனா நம்ம ஒரு சர்வசாதாரணமாக நினச்சிக்க கூடாது. கஸ்டமருக்கு எப்படி வந்து ப்ளவுஸ் அக்யூரட்டாக இருக்கோ அதே போல் நம்ம புடவை ஓரடிக்கிறதையும் அவங்க ஃபினிஷிங்காக இருக்கான்னு முதல்ல பார்ப்பாங்க. புடவை ஓரடிக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம புடவைங்கிறது ஓரடிக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓரடிக்கிறப்ப இப்போ வந்து கிராஸ் இல்லாமல் அடிக்கணும் அப்படின்னா, நமக்கு மெயினாக வந்து நீங்கள் கையில் கட் பண்ணுறத விட இதே போல் பூனம் புடவை, இதே போல் சாஃப்ட் பூனம் இதே போல் வந்துச்சு அப்படின்னா, சிசரால் இந்த கரபாகத்தை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நேராக பிடிச்சி இழுத்திங்கனாவே கரெக்டாக கிராஸ் இல்லாத பெண்டிங் இல்லாமல் நமக்கு அக்யூரட்டாக வந்துடும். கையாலேயே அப்படி கரெக்டாக இழுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிராஸ் எல்லாமே இதுலேயே வந்துடும். நேராக நம்ம இழுக்கும் பொழுது கரெக்டாக வந்துடும். இப்போ இது ஒயிட் கலர் புடவை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியல. நான் நெக்ஸ்ட் இன்னொரு புடவையில் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர பாருங்கள். இப்போ பட்டு சாரி வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா, இதில் ஒரு மெயின் பாயிண்ட் விஷயம் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ இதே போல் பட்டு புடவை கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கஸ்டமர் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தனியாக வந்து ப்ளவுஸ்க்குன்னு வந்து வேறு கலர் ஒதுக்கியிருக்கவே மாட்டாங்க. அந்த புடவை என்ன கலர் இருக்கோ அதே போல் கலர் தான் வந்து ப்ளவுஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க, இதே போல் கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு இதில் ப்ளவுஸ் இருக்கா இல்லையாங்கிற ஒரு குழப்பங்கள் நிறையா பேத்துக்கு வரும். ஒரு சிலதில் ப்ளவுஸ் இருக்கும், ஒரு சிலதில் இல்லாதே இருக்கும் புடவையில். அப்போ அவங்க கஸ்டமர் கொடுக்கும் பொழுது நம்ம டக்குன்னு கட் பண்ணிடக்கூடாது. எப்பயுமே வந்து டேப்பில் ஒரு புடவை வந்து நமக்கு தேவை அப்படின்னா 5.5 மீட்டர், ஒரு புடவை வந்து நம்ம கட்டக்கூடிய அளவு வந்து 5.5 மீட்டர் இருக்கான்னு நம்ம முதல்ல டேப்பில் செக் பண்ணிக்கணும். இதே போல் நீங்கள் அளந்து பார்த்துக்குங்க, 5.5 மீட்டரை தாண்டி எவ்வளோ வருதோ அது வந்து ப்ளவுஸுக்கு. இப்படி தான் நம்ம கணக்கு பண்ணணும். இதே போல் டேப்பில் அளந்து பாருங்கள், கரெக்டாக 5.5 மீட்ரு இருந்தது போக மீதி வந்து நம்ம எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அளக்காமையே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ப்ளவுஸே ஒரு சில புடவையில் ஒதுக்கியிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கட்டும் பொழுது முளம் குறையும், அதில் நம்ம ப்ளவுஸ் தைக்கும் பொழுது நமக்கு கெட்ட பேர் ஆயிரும். அதனால் இதை பார்த்து நம்ம கவனமாக பண்ணிக்கணும். ஏன்னா உங்கள் கஸ்டமருக்கும் தெரியாது இதில் ப்ளவுஸ் இருக்கா இல்லையாங்கிறது, நம்ம தான் அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதில் பாருங்கள், அந்த புடவை என்ன கலர் இருக்கோ அதே போல் கலர்லேயே வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதே போல் புடவை பட்டு புடவை வரும்பொழுது நீங்கள் கிழிக்கக்கூடாது. நம்ம கையால் இப்படி கரெக்டாக அப்படி ரெண்டாக மடக்கிக்கிங்க, சமமாக பாருங்கள் இந்த அளவுக்கு நேர் பண்ணிக்கிங்க. நேர் பண்ணிவிட்டு இப்படியே கட் பண்ணிட்டு வந்துடுங்க. சிசரால் தான் இது வந்து கட் பண்ணணும், நம்ம பிடிச்சி கையால் இழுக்கக்கூடாது. பட்டு புடவங்கும் பொழுது நம்ம சிசரால் தான் கட் பண்ணணும். ஒவ்வொரு புடவைக்கும் ஒவ்வொரு டிப்ஸ் இருக்குது. இப்போ இதே போல் நீங்கள் மடித்து கட் பண்ணும்பொழுது நேராக மடிச்சிக்கிங்க, கரெக்டாக மடிச்சுட்டு அப்படியே சிசரால் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் சூப்பராக நேராக வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நேராக வந்துருச்சு பாருங்கள், எந்த ஒரு கிராஸுமே இருக்காது, நம்ம சூப்பராக ஓரடிச்சிடலாம். இப்போ இதே போல் புடவை பாருங்கள். இப்போ இதே பட்டு புடவையிலேயே உங்களுக்கு வந்து முந்தானிக்கு அந்தாண்டி ப்ளவுஸ் ஒதுக்கியிருக்க மாதிரி இருக்கும். இப்போ புடவையிலையும் ப்ளவுஸ் ஒரு பக்கம் ஒதுக்கியிருக்க மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் கட் பண்ணுறதா அந்த பக்கம் கட் பண்ணுறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ பாருங்கள் இதுலேயும் ப்ளவுஸ் இருக்க மாதிரி ஒரு டவுட் இருக்கும் ஒரு சிலருக்கு. ஒரு சிஸ்டர் அப்படி தான் மாற்றி கட் பண்ணிட்டாங்க, அதுக்கு என்கிட்ட அப்புறம் வந்து ஆலோசனை கேட்டாங்க. அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அப்புறம் மறுபடியும் நம்ம ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அப்போ கஸ்டமர்கிட்ட நம்ம திட்டு வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடணும். அதே போல் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸாக தெரிஞ்சு பண்ணுங்கள். முந்திக்கு அந்தாண்ட ப்ளவுஸ் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். இப்போ பிறகு இந்த பக்கம் கொஞ்சம் ப்ளவுஸ் தான் நினச்சி ஒரு சிஸ்டர் வந்து கட் பண்ணிட்டாங்க. அதே போல் நீங்கள் இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது, இதே வந்து பிகினராக இருக்கிறவங்க மாற்றி கட் பண்ணிட்டாலும் நமக்கு ப்ராப்ளம் வரும். இப்போ இந்த சாஃப்ட் பூனம் இது பாருங்கள் எவ்வளோ ஒரு கிராஸாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வந்து நமக்கு வந்து அப்படியே தொங்கு ஒரு பக்கமாகவே வந்து பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ரெண்டாக மடிச்சுக்குவோம், மடித்து இப்படி நேர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பிசு வந்து நமக்கு இதாகுது பாருங்கள். இதே போலே நம்ம நீங்கள் வந்து சிசரால் கட் பண்ணுறதை விட கொஞ்சமாக இதை கட் பண்ணிவிட்டு நேராக இழுங்க பிடிச்சி பாருங்கள், எந்த அளவுக்கு கிராஸ் வருதோ போகட்டும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள் நான் பாதியிலே கட் ஆயிடுச்சு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம். ஒரு சிலருக்கு பயமாக தான் இருக்கும், கட் பண்ணிட்டா புடவை பாதி கிழிஞ்சிருமோ என்ன ஒன்று, அந்த கிராஸ் மட்டும்தான் கிழியும், மீதி எதுவுமே கிழியவே கிழியாது. நீங்கள் கஸ்டமர்கிட்டையும் சொல்லிடுங்க இதே போல் கொஞ்சம் கிராஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க.
இவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு கட் பண்ணும் பொழுது கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு வந்து நேராக வந்துடும், அந்த பெண்டு விழுவாது. இப்போ இதே போல் நீங்கள் பண்ணிக்கிங்க கரெக்டாக. இப்போ இதே புடவையில் வந்து கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆல் பாடியாக இருக்காங்க அப்படின்னாவே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து இதில் கட் பண்ணி தைக்க மாட்டாங்க, நம்ம ஓரடிக்கிற அளவுக்கு மட்டும் தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அவங்களுக்கு ஓரடித்து கொடுத்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து இப்போ புடவையில் உள்ள ப்ளவுஸை கட் பண்ணனா அவங்களுக்கு வந்து முளை வந்து குறையும், அப்போ வந்து மடிப்பு குறையிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளவுஸ் அதுலேயே வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லிடுவாங்க. அப்போ அதே போலேயே ஓரடித்து நம்ம கொடுத்துருவோம். இப்போ எனக்கு முந்தியில் வந்து இப்போ உங்களுக்கு இதையும் கொஞ்சம் கிளியராக சொல்லி கொடுத்துட்றேன் பாருங்கள். எனக்கு முந்தானையில் அப்படியே கிழிக்கும்போது பயமாக இருக்குது, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒருவேளை நான் முந்தானியை பாதி கிழிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சில கஸ்டமர் பயப்படுற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ ரெண்டாக அப்படி மடிச்சிக்கிங்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும் கரெக்டாக நேர் பண்ணி மடிச்சுட்டு யாராவது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பிடிக்க சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் இவ்வளோ கிராஸ் வருது பாருங்கள், இதே போல் பிடிக்க சொல்லுங்கள், யாரையாவது பிடிக்க சொல்லி அப்படியே கட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. பாருங்க இப்படி நேராக கட் பண்ணிட்டு வாங்க, யாராவது பிடிக்க சொல்லிவிட்டு இதே போல் நீங்கள் கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு பயப்படாமல் நேராக அக்யூரட்டாக கட் பண்ணிடலாம். இப்போ புடவை ஓரடிக்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடி ஒரு மடிப்பு. நீங்கள் பட்டு சேலையாக இருந்துச்சு அப்படின்னா பட்டு புடவையை நீங்கள் இதே போலேயே ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடி ஒரு மடிப்பு மடித்தே மடிக்கலாம், ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. இதில் உள்ளே வெளியே வந்து உங்களுக்கு சூப்பராக அக்யூரட்டாக கரெக்டாகவே தெரியும். இதை நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ஈஸியாக ரெண்டு மடிப்பு, ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு வச்சு நீங்கள் ஓர அடிச்சுட்டு வந்துடலாம் தாராளமாக. இதில் வந்து வளையாது திருகாது. நமக்கு மெயினாக எந்த புடவை அடிக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அந்த சாஃப்ட் புனம், அப்புறமேலுக்கு கிரேப் சில்க் புடவை, இதே போல் எந்த துணி வந்து ரொம்ப கிராஸாக இருக்கோ அதெல்லாம் நமக்கு அடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே போல் புடவையே எப்படி அடிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் இன்னொரு புடவையில் சொல்லி கொடுத்துட்றேன். இதே போல் நீங்கள் இது சின்ன சின்ன கட் பண்ணுறதுல தான் புடவை கிராஸ் ஆகிறதும் ஆகாததும் இருக்கு, நம்ம கட் பண்ணும் பொழுது கவனமாக செய்யணும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துலையே அந்த கரப்பக்கட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க, ஏத்தியும் தத்தியமாக வராத மாதிரி. இங்கேருந்தே நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கடைசி தச்சு முடிக்கிறப்ப கரெக்டாக வந்து உட்காரும், இல்லைனா ஏத்தியும் தத்தியமாக வந்துடும். இப்போ அப்படியே ரஃப் அடித்து எடுத்துக்கொண்டி தான். இப்போ இந்த புடவை வந்து உங்களுக்கு சிரமமே இருக்காது, பட்டு சேல் அடிக்கும்போது நீங்கள் இதே போல் ஓரடிச்சிக்கலாம், பயப்படாமல் இதே போல் தைச்சிக்கிங்க, சூப்பராக வந்துடும் நமக்கு. பாருங்கள் ஃபினிஷிங்காக கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதே போல் புடவை ஓரடிக்கிறது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன் பாருங்கள். இது வந்து கிரேப் சில்க் வந்து ரொம்ப கிராஸ் உள்ள புடவை. இப்போ இதை வந்து நான் கரெக்டாக நேராக கட் பண்ணி நறுக்கிக்கிட்டேன், அதான் உங்களுக்கு வந்து யாராவது பக்கத்தில் நின்னாங்கன்னா அப்படியே மடித்து கரெக்டாக கிராஸ் இல்லாமல் கட் பண்ணிக்கிங்க. இப்போ இதே போல் புடவை ஓரடிக்கும் பொழுது நீங்கள் எப்படி அடிக்கிறீங்க அப்படின்னா, உள்ளே வெளியே இதில் கரெக்டாக நல்லா பளிச்சுன்னு தெரியும், இந்த கரையை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் இடையில இதில் கொஞ்சம் ஸ்டோன் இருக்குது, அந்த ஸ்டோன் வரப்போ நம்ம பார்த்து கவனமாக தைக்கணும், இல்லைனா நீங்கள் கையாலேயே கூட எடுத்து விட்டுக்குங்க. ஒரு சில மிஷினில் அந்த ஸ்டோன் வந்து ஏறாது, ஊசி உடஞ்சிரும், அதனால் கையால் கூட நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். இதே போல் புடவை நீங்கள் ஓரடிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு தச்சிக்கிட்டே வந்துடுங்க. இங்கே பாருங்கள் இப்போ நான் காட்டுற மாதிரியே செய்யுங்க, இல்லைனா உங்களுக்கு பாதிக்கு அப்புறம் வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சிட்டு வரும். அப்படி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிக்கிறீங்களா, மறுபடியும் ஒரு மடிப்பு மடிக்கும்போது பாதி தூரம் வரைக்கும் நல்லாயிருக்கும் தைக்க, அதுக்கப்புறம் நெளிஞ்சு நெளிஞ்சிக்கிட்டு போகும், கிராஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு இப்படியே தச்சிட்டே வந்துடுங்க, சின்னதாக கொஞ்சம் நம்ம சிரமம் பார்க்காம இதே போல் நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு அக்யூரட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு, இந்த வளையவே வளையாது, எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் அடிக்கலாம். அந்த ஸ்டோன் உள்ளப்ப அந்த ஸ்டோன் உள்ள பாயிண்டில் மட்டும் நான் கொஞ்சம் பொறுமையாக தைச்சிக்கிறேன். உங்களுக்கு ஊசி உடையிற மாதிரி ஒரு டவுட் இருந்தால் அந்த ஸ்டோனை பேர் தெடுத்துட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் ஒத்த மடிப்பில் அப்படியே லைனாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறேன். இதே போல் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து புடவை சூப்பராக எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக அழகாக ஃபினிஷிங்காக வரும். இப்போ நான் ஒரு மடிப்பு மட்டும் மடித்து தச்சுட்டேன்.
தச்சு முடிச்சுட்டு மறுபடி இன்னொரு மடிப்பு. இப்போ இதே போல் ஸ்டோன் வச்ச புடவைங்கிறப்ப உங்களுக்கு உள்ள வெளியே கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு சேலையில் பார்த்தீங்க அப்படின்னா புடவையில் உள்ள வெளியே எதுன்னு நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து நான் தச்சிட்டு வரேன் பாருங்கள். நீங்கள் இதே போல் தச்சுட்டு வாங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரவே வராது. இப்போ தான்ப்பா நான் புதுசாக வந்து புடவை ஓரடித்து பழகிறேன், எனக்கு வந்து வாட்டமே வரல, ரெண்டு மடிப்பாக மடித்தா பாதிக்கு அப்புறம் திருக்கி திருக்கிக்கிட்டு போகுது அப்படிங்கிறவங்க இதே போல் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து தைக்கும் பொழுது உங்களுக்கு ஃபினிஷிங்காக அழகாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டோன் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கையாலேயே பேத்து எடுத்துருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஊசி உங்களுடைய ஊசி தையல் மிஷினில் ஏறும் அப்படின்னா பொறுமையாக அந்த இடத்துல ரொம்ப ஃபாஸ்ட்டாக தைக்கக்கூடாது, பொறுமையாக தைக்கணும். இவருங்க நான் ஸ்டோன் உள்ள இடத்துல கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக தான் தைக்கிறேன். இப்போ மற்ற இடங்கள்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்கலாம். இவருங்க கரெக்டாக வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புடவை ஓரடிக்கிறது. இவருங்க எவ்வளோ அக்யூரேட்டாக உங்களுக்கு திருகாது போகாது, நல்லா ஃபினிஷிங்காக அயன் பண்ண மாதிரியே இருக்கும். இதே போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணும் பொழுது நேராக இருக்குது பாருங்கள். கஸ்டமர் வந்து கட்டும் பொழுது ஒரு பக்கமாக தொங்காது, நேராக கிராஸ் இல்லாமல் சூப்பராக வந்துடும். இப்போ இதே போல் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாவே புடவை ஓரடிக்கிறது சூப்பர் தான். நான் சொன்ன இந்த 4-5 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், புடவை ஓரடிக்கிறது வந்து தொங்காமல் போகாமல் சூப்பராக ஸ்டிச் பண்ணி. இப்போ வந்து நீங்கள் புடவை ஓரடிக்கும் பொழுது இதே போல் பூ கரெக்டாக வருதான்னு பார்த்துங்க. இந்த பூ வந்து கீழே வரணும், அதை பார்த்து முடிச்சுட்டு இந்த கரையை பாருங்கள், நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு பக்கம் வந்து இந்த பார்டர் கரை வந்து பளிச்சுன்னு இருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் டிம்மாக லைட் கலராக தெரிகிற மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்கள் அடையாளம் பார்க்கலாம் புடவையில் உள்ள வெளியே, உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ இதே போல் வச்சு மடிச்சிக்கிங்க. இப்போ நான் இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஒன் பக்கம் வந்து ஒரு மடிப்பு மடித்து மறுபடியும் மடிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தேன். இந்த பக்கம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் ரெண்டு பக்கமே மடிச்சிக்கிறேன். உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு சொல்லி கொடுத்தேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இதே போல் புடவை ஓரடிக்கிறது ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். இதே போல் வீடியோ உங்களுக்கு இன்னும் நான் நிறைய வந்து டிப்ஸ் வீடியோ நிறைய அப்லோடு பண்ணுறேன். இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது. உங்களுக்கு நைட்டி ஓரடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாலும் நான் அதுவும் வந்து வீடியோ போடுறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோ நான் ஒன்று ஒன்றா அப்லோடு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.